ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம். இப்போ என்னாச்சுன்னா, சுனாமி போன டைம் வந்த மாதிரி வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, அலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் இது ஊர்லேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. இது லைட்டாக வீடுகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் போன டைம் நான் படிக்கும்போது வந்துருந்துச்சு. அது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கூர் பீச்லாம் எங்கள் ஊர்லேருந்தால் நம்ம வீட்டிலேருந்தே ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் கடலை. அது எல்லாமே ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடலில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உள்வாங்கியிருந்துச்சு. அந்த மாதிரி அதனால தான் அந்த சைடு, நமக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த சைடு ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக ஃப்ளட் ஆச்சு. அப்போ அந்த டைமில் நம்ம ஊர்லலாம் ஃபுல்லாக கடல் உள்வாங்கியிருந்துச்சு. இது நேற்று ஃபுல்லாக இந்த மாதிரி உள்வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாடு போகிற போக்க பார்த்தா ஒன்றும் கேள்விப்பட்டாலே இப்போ கஷ்டமாக இருக்குது. எந்த வழியில் ஒரு வழியிலையும் ஒரு துன்பங்கள் தான் வந்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. பார்த்து எல்லோரும் சேஃபாக இருக்கணும். எல்லோருமே சேஃபான இடத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போது.